அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் நூற்றி அறுபத்தி மூணு மற்றும் நூற்றி அறுபத்தி நாலாவது வரிகள் இந்த அகவல் வரி இதுதான் மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்று அருள் அருட்பெருஞ்சோதி இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு அகவல் மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்று அருள் அருட்பெருஞ்சோதி இப்போ மேயினை என்றால் நாம் தகுதி படைத்துக் கொள்ளுதல் என்று பொருள் மெய்ப்பொருள் விளங்கினை என்றால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ இந்த ஞானத்தை கொண்டு ஞானத்தை வளர்த்து மெய்ப்பொருளை விளங்கிக் கொள்ளுதல் மெய்ப்பொருள் என்பது இறைவனை குறிக்கும் அப்போ இறைவனை விளங்கிக் கொள்ளுதல் இந்த இறைவனை விளங்கிக் கொள்ளுவதும் இறைவன் நமக்குள்ளேயே விளங்கி கொண்டிருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்வதும் அதற்கு தேவை நாம் கொள்ளுது நம்மை நாமே சிந்தனை செயல் எண்ணம் வாக்கு எல்லாவற்றையும் அதற்கு போல் பொருத்தமுடையதாக கொள்ளுதல் இதுதான் மேயினை மேயினை என்றால் தகுதி அடைந்தாய் மாசற்ற நிலை அடைந்தாய் பண்பட்ட நிலை அடைந்தாய் அருள் பெறுவதற்கான அத்தனை நிலைகளையும் பெற்றுவிட்டாய் என்று பொருள் மேயினை நாம் இதையெல்லாம் பெற்றுவிட்டோம் மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை உள்ளேயே விளங்கி கொண்டிருக்கின்ற மெய்ப்பொருளை விளங்கி கொள்ளுதல் விளங்கி கொள்ளுதல் என்பது அறிவார்ந்த முறையில் ஞான நிலையிலே நாம் உணர்ந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் என்று பொருள் அப்போ மேயினை நாம் மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளத்தக்க வகையிலை வகையிலே நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது ஒழுக்க நிலையில் தயார்படுத்திவது எல்லாருக்கும் மெய்ப்பொருளை விளங்குகின்ற நிலையில் எல்லாரும் ஆகிவிடுவதில்லை அதற்கென்று பிரத்யேகமாக ஞானத்தை பெறுதல் அந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் அதற்கு அடுத்தாற்போல் அருள் பெறுதல் தான் அதற்கான நிலையை நாம் சிந்தனை செயல் இந்திரியங்கள் கரணங்கள் எல்லாவற்றின் மூலமாக தகுதி படைத்துக் கொள்ளுவது மேயினை தகுதி படைத்து கொண்டாய் எதற்கென்றால் மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் விளங்கினை இந்த மெய்ப்பொருள் என்பது கடவுள் அருட்பெரும் ஜோதி அதை விளங்கிக் கொள்ளுதல் தான் கடவுள் இருக்கிறார் என்பது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை புரிந்து கொண்டால் நேயத்தை புரிந்து கொண்டால் எல்லா உயிருள்ளும் எல்லா ஆன்மாவிற்குள்ளும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே உள் ஒளியாக தொடர்ந்து அந்த ஜுவாலை அந்த ஒளி பாய்ச்சுகின்ற அந்த தன்மையோடு இருப்பதைத்தான் நாம் அருட்பெரும் ஜோதி என்கிறோம் அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி நமக்குள்ளேயே விளங்குவதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதுதான் அதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும் தான் இருக்கிறாங்க உலகத்தில் தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருக்கிறாங்க எல்லாருக்குமே கடவுள் நமக்குள்ளேயே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் மிக மிக குறைவு அப்போ நமக்குள்ளே தான் நமக்குள்ளே என்றால் எங்கே நமக்குள்ளே என்றால் நம்முடைய ஆன்மாவிற்குள்ளே நாம் என்றாலே நம்முடைய ஆன்மாவைத்தான் குறிக்கும் நம்முடைய இந்திரியங்களையோ கரணங்களையோ ஜீவனையோ இல்லை இங்கே இருக்கிற உடலையோ நம்முடைய அதெல்லாம் கிடையாது நமக்குள்ளே புருவ மத்தியில் இருக்கிற ஆன்மா தான் உயிருக்குள் இருக்கின்ற ஆன்மா ஆன்மாவிற்குள் உள் ஒளியாக இருப்பது இதை விளங்கி கொள்ளுதல் இந்த அதுதான் மேயினை தகுதி படைத்து கொண்டாய் மெய்ப்பொருள் விளங்கினை மெய்ப்பொருளை விளங்கி கொண்டாய் அது உன்னுள்ளேயே இருப்பதை விளங்கி கொண்டாய் அப்படி விளங்கி கொள்ளுகின்ற பொழுது நாம் தயாராக இருக்கின்ற பொழுது தயார் என்றால் ஞான நிலையிலே நாம் தயாராக இருக்கிறோம் என்று பொருள் அப்படி மேயினை ஞான நிலையிலே நாம் தயாராக இருந்து மெய்ப்பொருளை விளங்கிக் கொண்டால் அப்பொழுது என்ன ஆகும் என்றால் நீ அது ஆயினை நீ என்பது நம் ஒவ்வொருவரையும் குறைக்கும் அது என்பது இறைவனை குறிக்கும் ஆயினை என்பது நீ இறைவனாகவே ஆகிவிட்டாய் என்று குறிக்கும் நீ அது ஆயினை என்று அருள் அருட்பெறும் ஜோதி அப்போ நீ அது என்றால் நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நிலை அறிந்து கடவுள் நிலையை விளங்கி அம்மயமாக மாறுதல்தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய நோக்கம் சுத்த சன்மார்க்கத்தினுடைய பயன் அதுதான் ஆன்ம லாபம் அந்த வகையிலே தான் மேயினை அதற்காக தயார்படுத்திக் கொண்டாய் எதற்காக என்றால் மெய்ப்பொருளை விளங்கிக் கொள்வதற்கு தயார்படுத்திக் கொண்டாய் மெய்ப்பொருளை விளங்கிக் கொண்டால் என்ன ஆகும் என்றால் நாம் ஞானத்தை பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் அப்போது ஞானம் பெற்றுவிட்டால் நமக்கு உடனடியாக நாம் ஏற்கனவே தயாராக ஒழுக்க நிலையிலே தயாராக இந்த உடலை வைத்திருப்பதால் இந்த உடலை பக்குவ நிலையிலே வைத்திருப்பதால் இந்த உடலை சுத்த பிரணவ ஞான தேகம் ஆகக்கூடிய ஒரு நிலையை நாம் வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு மணி நேரத்திலே நாம் நீ அது ஆயினை என்ற நிலையை நாம் பெற்ற முடியும் இரண்டரை நாழிகை நேரத்தில் நாம் இந்த நிலையை பெற்றுவிட முடியும் இதைத்தான் வள்ளல் பெருமான் பல்வேறு பாடல்களில் சொல்லியிருக்கிறார் இரண்டரை கடிகை நேரமே போதும் நீ அது ஆயினாய் என்ற நிலை பெறுவதற்கு அதனால் தான் மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை நீ அது ஆயினை என்று அருளிய அருட்பெருஞ்சோதி என்று அருளும் அருட்பெருஞ்சோதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி இது நிகழ்காலத்திலேயும் எதிர்காலத்திலேயும் நாம் இதனை பிரித்து பார்க்க முடியும் அப்போ நீ அது ஆயினை என்றால் நீ அதுவாக ஆயினாய் நீ அதுவாக ஆயினை ஆயினாய் என்றால் அது தத்துவ மசி தத்துவ மசி என்றாலே நீ அதுவாக ஆகின்றாய் அதுவாக ஆகிவிட்டாய் என்று பொருள் அப்போ நாம் கடவுளாகின்ற அந்த நிலைக்குத்தான் தத்துவமசி என்று வேதத்திலே குறிக்க குறிக்கப்படும் தத்துவமசி என்றால் தத்துவம் ம தத்துவமசி என்றால் தத்து கூட்டல் துவம் கூட்டல் அசி தத்துவமசி அவ் அதுதான் இந்த தத்துவ மசியை மூணாக பிரிக்கிறது தத்து என்றால் சித்து சத்து ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் என்று சத்து என்பது இதை இந்த சச்சிதானந்தம் என்பது கடவுளை குறிக்கும் இந்த தத் கூட்டல் துவம் கூட்டல் அசி தத் என்றால் தத்பதம் துவம் என்றால் தொம்பதம் அசி என்றால் அசிபதம் இந்த மூன்றையும் அந்தமில் தொம்பதமாய் தற்பதமாய் ஒன்றும் அசிபதமாய் அதீதமாய் அமர்ந்த தேவே என்று வள்ளல் பெருமான் சொல் அதுதான் மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்று அருள் அருட்பெருஞ்சோதி என்று சொல் மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்று அருள் அருட்பெருஞ்சோதி அப்போ மேயினை என்பது நாம் தத்துவமசி என்ற நிலையிலே நீ அது ஆனாய் என்ற நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கு இந்த உடலினையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய ஜீவனையும் எல்லா வகையிலையும் எல்லாவற்றையும் தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் வெற்றி கொண்டு நாம் தயாராக வைத்திருப்பது அதுதான் அப்படிப்பட்ட நிலையை நீ அடைந்தாய் தகுதி அடைந்தாய் மாசற்ற நிலைய அதனால்தான் மனமது செம்மையான மனதை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய உடலை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளத்தை செம்மைப்படுத்தி அப்படிப்பட்ட நிலைதான் மேயினை என்பது அப்போ மேயினை அப்போது மெய்ப்பொருள் விளங்கினை இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற மெய்ப்பொருளை நாம் விளக்கமாக உணர்ந்து கொள்ளுதல் கடவுளை அறிந்து உணர்ந்து அம்மயம் அம்மயம் என்பதுதான் நீ அது ஆயினை நீ கடவுளாகவே மாறினாய் என்று பொருள் அதற்கு என்று அருள் அருள் என்று அருளிய அருட்பெருஞ்சோதி அல்லது அருளுகின்ற அருட்பெருஞ்சோதி அப்போ கடவுள்தான் நீ அது ஆயினா என்ற நிலையை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையை நமக்கு கடவுள் கொடுக்கிறார் அதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டியது விளங்கி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதை அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவலிலே குறிப்பிட்டிருப்பார் அதோடு நான் நாம் என்பது நம்முடைய ஆன்மாவை குறிக்கும் நானோ நாமோ கடவுள் நிலை அடைதலைத்தான் நீ அது ஆனாய் என்று சொல்லும் நீ அது ஆனாய் என்பது இறைமயமாக மாறுதல் நாம் அந்த பாச பதி பசு பாசத்தில் பாச நிலையை ஒழித்துவிட்டு பதிநிலையாக மாறுவதைத்தான் இந்த அருட்பாவிலே மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்று அருள் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்